அல்சாரி ஜோசஃபை வாங்கி அசத்தியுள்ள ஆர்சிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அல்சாரி ஜோசஃப் வந்துட்டு ஆல் அவுட்டாக போய் ஆர்சிபி வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அங்கே நடந்தது. நல்லா வேலை ஆர்சிபி அதிலிருந்து தப்பிச்சாங்கன்னு சொல்ல முடியும், ஏன்னா ஆர்சிபிக்கு கிளியர் கட்டாக ஒன்று தெரிஞ்சிருச்சு. கேமரன் க்ரீனாக ட்ரேட் வாங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பர்ஸ் இல்லை ஸ்டார்க்கை வாங்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ பேட் கமின்ஸுக்கு ஆல் அவுட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, பட் அதையும் தாண்டி அவங்க ஆல் அவுட்டாக போய்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பர்ஸே 23 கோடி தான், ஆனால் அவங்க 21 கோடி வரைக்கும் பேட் கமின்ஸுக்கு பிட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்க் வரும்போது அவங்ககிட்ட வந்துட்டு டோட்டலாக பணமும் கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அல்சாரி ஜோசஃபையும் வாங்கிட்டாங்க. ஸ்டார்க் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், ஆர்சிபிக்கு ஸ்டார்க் வருவார்னு நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு, ஏன்னா அவங்ககிட்ட அந்த மாதிரி பர்ஸ் கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 30 கோடிக்கு மேலே பர்ஸ் வச்சுருந்த ரெண்டு டீம் மட்டும்தான் ஸ்டார்க்கு பிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கேகேஆர் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதே மாதிரி கேகேஆருக்கு ஆல்மோஸ்ட் 25 கோடி ரூபாய்க்கு தான் வந்துட்டு ஸ்டார்க் போயிருக்கிறாரு. ஸோ நம்ம எந்த பிளேயரையும் வாங்காமல் சும்மா உட்காந்துருந்திருந்தா கூட நம்மக்கிட்ட 25 கோடி ரூபாங்கிற பர்ஸ் இல்லை. ஸோ அதை வந்துட்டு மெயினாக நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போது நம்மளுடைய அல்சாரி ஜோசப் முதிய ஆர்சிபி வீரரை நம்ம வெல்கம் பண்ணுவோம். அல்சாரி ஜோசஃபை பொறுத்த வரைக்கும் தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஃபார்மில் இருந்திருக்கிறார். ஐபிஎல்லில் வந்துட்டு த பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் ஸ்பெல் அப்படிங்கிறத போட்டது அல்சாரி ஜோசப் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடும் போது. வேறு லெவலில் வந்துட்டு அல்சாரி ஜோசஃபோட பவுலிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அண்ட் இப்போவுமே ரீசன்ட் ஃபார்ம் அல்சாரி ஜோசப் வேறு லெவலில் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ நீட்டாக வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. அல்சாரி ஜோசப் ஓரளவுக்கு நமக்கு ரன்ஸையும் அடித்து கொடுப்பாரு. ஸோ ஹேசல் உட் கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை அல்சாரி ஜோசப் கிட்டே இருக்கிறது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டவுன் ஆர்டரில் ஈஸியாக வந்துட்டு ரன்ஸ் அடித்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான். ஆர்சிபி நீட்டான ஒரு பிளானை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்ல தோணுது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய பிக் டீல்லாம் கிடையாது அல்சாரி ஜோசப் நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய தொகைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஹேசலுட்டையும் வந்துட்டு வாங்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காட்சே மாதிரியான பிளேயர்ஸ் வரும்போது நம்ம ஸ்டாக்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி நம்ம வாங்கினது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபி ஓகே அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அல்சாரி ஜோசப் கண்டிப்பாக வந்துட்டு அவைலபிலிட்டி இஷ்யூஸும் வராது. மற்ற டீம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம அவைலபிலிட்டி இஷ்யூ பற்றியும் யோசிக்க தேவையில்லை. இன்ஜுரி மட்டும் ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ பேஸ்ட் ஆன் பிச் கண்டிஷன்ஸ் ரீஸ்டாப்லி அண்ட் அல்சாரி ஜோசப் ரெண்டு பேர்த்தையும் மாற்றி யூஸ் பண்ணுறது தான் ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்க போது. இப்போ ஒரு ஸ்டார்க்கை எடுத்திருந்தா கூட நம்ம ஸ்டார்க்கை பிரைமாக யூஸ் பண்ணியிருக்கணும், பட் இப்போ ஆர்சிபிக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரீஸ்டாப்லி அல்சாரி ஜோசப்னு ரெண்டு பேரும் மாறி மாறி யூஸ் பண்ணால் கூட நம்ம டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறது அடி வாங்காமல் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல பிக்கு தான், உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.